ஃபார்மேஷன்ஸ் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வரலாறும் பண்பாடும் இதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆகிட்டு ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வந்து முத கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருப்போம் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஓவரால் ரேங்க் ஸோ வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க அதில் வந்து உங்கள் ரேங்க் என்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து ரேங்க் வரும் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மார்க்கு கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரேங்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து வரும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான டேட் ஷெடியூல் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் ஜியாகிரஃபி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு ஏற்கனவே ஆக்டிவான டெஸ்ட்டும் நீங்கள் வந்து இப்போ அட்டர் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அட்டர் பண்ணி முடித்தோன்னா எல்லாருக்குள்ளும் சேர்த்து உங்களோட ரேங்க் என்ன அந்த மாதிரி வந்து இன்றைக்கி கரண்ட் அப்டேட்டோடு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து பழைய டேட் அப்படிங்கிறாலும் அட்டன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ நீங்கள் இந்த எல்லா டெஸ்ட்டும் எப்படாலும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு ஆட்டோமேட்டி உடனே நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ சப்போஸ் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணலாட்டாலும் ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும் நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்னரில் மூணு கோடு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வைஸ் ரெவிஷன் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இதுக்கு முன்னால் ஆக்டிவான பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி இது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அதையும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட மார்க்கு ரேங்க் அது ஃபுல்லாக நீங்கள் வந்து இங்கேருந்தே டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ வந்து நீங்கள் அங்கே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் காமிக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா வியூ சொல்யூஷன் இதை நீங்கள் வந்து கொடுத்து உங்களோட மார்க் என்ன அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ பேர் அட்ரன் பண்ணியிருக்காங்க உங்கள் ரேங்க் என்ன இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம் லீடர் போர்டு ஸோ வந்து டாப் மார்க் வாங்கியிருக்கிறது யார் யாரெல்லாம் அவங்க நேம்ஸ் இதுவும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம் நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான அப்டேட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் இந்த ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான் ஸோ இதுக்கான அப்டேட்ஸு டெஸ்ட்டு அப்டேட் மெட்டீரியல் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீடு ஃப்ரீ குரூப் ஃபோர் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்க மாதிரி உங்கள் நேமோடு வந்து அனுப்புவோங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களை ப்ராட்காஸ்ட்டு குரூப்ல ஆட் பண்ணி ரெகுலராக அதுக்கான அப்டேட் வந்து அனுப்புவோம் ஓகே ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக படிங்க அடுத்த விடுகள் பார்ப்போம் தேங்க்யூ